ஹாய், வெல்கம் டு ஃபாரக்ஸ் தமிழ் டாட் காம். என்னோட நேம் தமிழ். நான் ஃபாரக்ஸில் லைவ் ட்ரேடராகவும் ட்ரெயினராகவும் இருக்கேன். ஓகே, டுடே வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கோல்டு. ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி கோல்டோட சிக்னல் கொடுத்துருந்தோம். இது வந்து 1669 அப்படிங்கிற ப்ரைஸ்லேருந்தும் பை ஆகலாம், அல்லது வந்து 1500 அந்த ரேஞ்சிலேருந்தும் பை ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவை பார்த்துருக்கிறவங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ இப்போ வந்து மார்க்கெட்டில் இப்போ கரண்டில் பாருங்கள், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல் கேண்டில் வந்திருக்கு. இட் மீன்ஸ் இது என்கல்ஃப் பண்ணிகிட்ருக்கு. ஓகேங்களா, இந்த கேண்டில் வந்து பாருங்கள், நல்லா ஸ்ட்ராங்காக வந்து மேலே போயிருக்கு. இதே சார்ட்டை வந்து இப்போ நம்ம 1 ஹவரில் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள், ஒரு நல்ல ஒரு இம்பல்ஸ் ஃபார்ம் ஆகி போயிட்டுருக்கு மார்க்கெட். ஓகே, ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு பேட்டர்ன். இப்போ பாருங்கள், இங்கேருந்து ஒரு இம்பல்ஸ் க்ரியேட் ஆகிட்டு, அப்புறம் ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன், அப்புறம் ஒரு இம்பல்ஸ். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் இதில் இருக்குது. ஓகே, ஸோ கொஞ்சம் இப்போ வெயிட் பண்ணுங்கள். இப்போ மார்க்கெட்டில் வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் கிடச்சிச்சின்னா, ஓகே, ஸோ இந்த கரெக்ஷன் வந்து மேபி இந்த லெவல் வரையும் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த 1 ஹவர் சார்ட் ஃபாலோ பண்ணுங்கள். கோல்டு வந்து இந்த இடத்துலேருந்து இப்படி ஒரு கரெக்ஷன் வந்துச்சுன்னா, இந்த 1700 இந்த ரேஞ்சில் ஒரு கரெக்ஷன் கிடச்சிச்சின்னா நீங்கள் பை பண்ணலாம். ஓகே, ஸோ இது ஒரு நல்ல ஒரு பிளேஸ். அண்ட் உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து இந்த லோவில் வச்சுக்கோங்க. இந்த ட்ரேடுக்கு டார்கெட் பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைன் ஃபாலோ பண்ணது இல்லையா, இந்த ப்ரைஸ் வரையும், ஐ மீன் இந்த ப்ரைஸில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு டார்கெட் வச்சுக்கலாம். ஹாஃப் த லாட் அந்த இடத்த க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ இப்போ நீங்கள் பை பண்ணக்கூடிய ஏரியா இந்த ஏரியா, இந்த ஏரியாவில் நீங்கள் பை பண்ணுங்கள். பெண்டிங் ஆர்டர் போட்டு வச்சுக்கோங்க. அண்ட் உங்களோட டார்கெட் வந்து 1722. ஓகே, ஸோ இதுக்கு மேலே இந்த ட்ரெண்ட் லைன் வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சுன்னா, இது நல்ல ஒரு ஹை போக சான்சஸ் இருக்குது. அது எது வரையும் போகும் அப்படின்னா, நான் டெய்லி டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு காட்டுறேன், 2075 இந்த ரேஞ்ச் வரையும் போக நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் அதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணும், ஏன்னா இந்த இடத்துல வந்து ரெண்டு ட்ரெண்ட் லைன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சேனல் வந்திருக்கு. இந்த சேனலில் வந்து மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் பண்ணும், அதுக்கப்புறம் இது ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு இங்கே டச் பண்ணிவிட்டு இது மறுபடியும் இது கீழே வரத்துக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா இது இன்னும் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு. ஓகேவா, ஸோ இது பிரேக் பண்ணால் நீங்கள் அப் டு வந்து இந்த லெவல் வரையும் வெயிட் பண்ணலாம். இல்லைனா என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கே பை பண்ணிவிட்டு உங்களோட டார்கெட் வந்து 1765 இந்த ப்ரைஸில் வந்து எக்ஸிட் ஆகிக்கோங்க. அப்புறம் பிரேக் அவுட் பண்ணால் திருப்பி நம்ம எக்ஸிட் ஆகி என்டர் ஆகிக்கலாம். ஓகேவா, அப்படி இல்லையா, இன்னும் நான் சேஃபராக நீங்கள் என்டர் ஆகணும் அப்படின்னா, 1500 கிடச்சா என்டர் ஆகுங்க. முடிஞ்ச அளவுக்கு இப்போ வந்து ஒரு ஹாஃப் த லாட்டு, அதை நீங்கள் என்ன இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களோ அதில் வந்து ஒரு பார்ட் அமௌண்ட் வந்து நான் சொன்ன பிளேஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். 1701 அப்படிங்கிற ப்ரைஸு அது வந்து கிடச்சிதுன்னா, நீங்கள் வந்து ஒரு ஹாஃப் த அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்னொரு ஹாஃப் அமௌண்ட் வச்சுக்கோங்க. அந்த 1500 வரப்போ இன்னொரு பை பண்ணிவிட்டு நீங்கள் நல்ல ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும் கோல்டு. ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. கோல்டில் வெயிட் பண்ணுங்கள். இந்த ட்ரேட் வந்து பர்ஃபெக்டாக பண்ணிங்கன்னா நல்ல ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். சரிங்களா, ஓகே. ஸோ இந்த வீடியோவில் அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம காப்பி ட்ரேட்ஸ் வந்து காட்டிகிட்ருக்கோம். என்னோடய ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் வந்து ட்ரேட் பண்ணிகிட்ருக்கிறது. ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு தெரியும். இந்த வீடியோவை நியூவாக பார்க்குறவங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ டெய்லி எங்களோடய சிஸ்டமோட லைவ் ட்ரேட்ஸ் வந்து நான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ கரண்ட்லி இந்த அக்கௌண்ட்டில் ஃப்ளோட்டிங் பார்த்திங்கன்னா, -$3,657 வந்து இப்போது லாஸ்டில் இருக்குது ஓப்பன் ட்ரேட்ஸ். ஓகே, அண்ட் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா, $1,81,520 வந்து ஸ்டில்னோ வந்து இந்த அக்கௌண்ட் ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்கு. டுடே மட்டும் எவ்வளோ எடுத்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, $1,700 இன்றைக்கி ஒரு நாளோட ப்ராஃபிட் வந்திருக்கு. ஓகே, ஸோ அடுத்தது இன்னொரு அக்கௌண்ட் நம்ம பண்ணிகிட்ருக்கோம்.
ஸோ இதுவும் நிறைய பேர்த்துட்டு இந்த அக்கௌண்ட்டோட யூசர் நேம் பாஸ்வேர்டு நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த அக்கௌண்ட் யாராவது பார்க்கல அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த அக்கௌண்ட்டோட யூசர் நேம் பாஸ்வேர்டு நான் கொடுக்க ரெடியாக இருக்கேன், நீங்கள் டெய்லி வாட்ச் பண்ணலாம் இந்த ட்ரேட்ஸை. இப்போ இந்த ஆர்டர் வந்து $62 ப்ராஃபிட்டில் இருக்குது, பேலன்ஸ் பெண்டிங் ஆர்டர்ஸில் இருக்குது கரண்ட்டில். அண்ட் ட்ரேடிங் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஓவரால் ப்ராஃபிட் $30,000. ஸோ இது வந்து ஓவரால் $47,000 ப்ராஃபிட் ஆக்சுவலாக, அதில் வந்து கமிஷன்ஸு எல்லாம் போக வந்து $30,000 வந்து நெட் ப்ராஃபிட்டில் இருக்குது. சரிங்களா, இந்த அக்கௌண்ட்டும் நல்லா வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகே, ஸோ இதில் இந்த காப்பி ட்ரேடிங்கை வந்து யாராவது உங்களோட அக்கௌண்ட்டில் காப்பி பண்ணும், அல்லது வந்து இந்த அக்கௌண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணி உங்களோட ஃபண்ட்ஸ்க்கு சேர்த்து ட்ரேட் பண்ணும் அப்படின்னு யாராவது இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இந்த அக்கௌண்ட்டை டெய்லியும் மானிட்டர் பண்ணாலும் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் நிறைய கிளைண்ட்ஸ் வந்து எனக்கு டெய்லி மெசேஜ் பண்ணுறாங்க வாட்ஸ்அப்பில், அவங்களுக்கு நான் கொடுத்துட்டு இருக்கேன். என்னோடய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அந்த நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம், நான் இந்த அக்கௌண்ட்டோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். ஓகே, அண்ட் ட்ரேடிங்கை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் ஆர் ட்ரைனிங் வேணும்னாலும் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஆர் உங்களுக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், டெபாசிட் அண்ட் வித்ட்ராவல்ஸ் எல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு தெரியலனாலும் நாங்கள் உங்களுக்கு நாலேஜ் ஷேர் பண்ணுறோம். ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்தவங்க அனைவருக்கும் என்னுடைய நன்றி.